புத்தயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி சார்ந்த, குறிப்பா மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான தகவல்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பா வாழ்க்கையில வந்து இரண்டாவது வாய்ப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு அமையாது. இரண்டாவது வாய்ப்பு அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு ஏமாற்றம் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த கல்வித்துறையில மட்டும் குறிப்பா மருத்துவம் சார்ந்த படிப்புக்கான ஒரு இரண்டாவது வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கு. அதனால நான் இவ்வளவு மதிப்பெண் எடுத்துட்டேன், எனக்கு இந்த கவுன்சிலிங்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற வருத்தம் வேண்டாம். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு உனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பாரிசன் வேண்டாம். இன்னொரு வாய்ப்பு உங்களுடைய குழந்தை மீது, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கு அவங்க மீது நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமா இரண்டாவது வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. மருத்துவர் ஆகலாம் அப்படின்ற அந்த கனவையும் நனவாக்க முடியும். அதற்கு நமக்கு தேவையான ஒரு டீம்மேட் அவங்க தான் நிச்சயமா நமக்கு வந்து அவசியமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம், எந்த இடத்துல நமக்கு மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு, அதை எப்படி நம்மளால பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற அந்த வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு டீம், அந்த டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி. இதனுடைய இயக்குனர் எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக ஒவ்வொரு வாரமும் ஸ்கைப் மூலமாக வந்துருக்கிற ஜாயின் ஆகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் காலர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களை தீர்வு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க, வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பா. இப்போ கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு இருக்கு, நீட் முடிஞ்சு இப்ப கொஞ்சம் வந்து இந்த நிவர் புயல்னால தள்ளி போய் மறுபடியும் இப்ப கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வித்தின் 2-3 டேஸ்ல வந்து கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்றேன். உண்மையுமே அந்த பெயின், அதாவது நேரம் போட்டு ஒரு 2 மார்க், 5 மார்க், 10 மார்க்ல, 20 மார்க்ஸ்ல, ஒரு 40 மார்க்ஸ்ல வந்து அந்த சீட்டை மிஸ் பண்ணும்போது, ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் +1 +2 ரொம்ப ரிகரஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டூரிங் த ரிப்பீட்டர் ஆர் ரீ ரிப்பீட்டர் இது மாதிரி 2-4 இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 20 மார்க்ஸ்ல மிஸ் பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு வழியை குறிக்கக்கூடிய விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஸ்டெப் பேக், பின்னாடி தான். உண்மையுமே உங்களுக்கு மருத்துவம் தான் கனவு. இப்போ இந்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதில்ல, அனலைஸ் பண்ணதில்ல, ஸோ ஃபார் நேற்று வரைக்கும் கம்ப்ளீட்டான கவுன்சிலிங் எடுத்து பார்க்கும்போது ஒரு 2006 ஃபில் ஆயிருக்குன்னா அதில் வந்து 20% வந்து தெர் இஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், 40% வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், 40% ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து ரிப்பீட்டர் அண்ட் 2 டைம் ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலான சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா ரீரிப்பீட்டர், அதாவது காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால டபுள் டைம் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ்லையோ, 20 மார்க்ஸ்லையோ, 50 மார்க்ஸ்லையோ, ஏன்னா வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு உண்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல, பிகாஸ் ஆஃப் கொரோனா. இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டியூட்ல இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கொரோனா இல்லாமல் இருந்தால் இந்த நீட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதாங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நிறைய மாணவர்கள் வந்து இன்னும் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க. பட் இப்போ வந்து நடந்தது காரணம் ஒரு 40-50% நீங்களாக இருந்தாலும் 50% வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கனால அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துக்கோங்களே, அது ஒரு தோல்வியாக எடுத்துக்க வேண்டாம். அது இல்லாமல் இந்த அப்கமிங் அகாடமிக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்பான், 6 மந்த்ஸ் to 7 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு மறுபடியும் எக்ஸாம் வரதுனால மறுபடியும் ஒரு ரீ அட்டெம்ப்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. வாழ்க்கையில் வந்து முதல் தடவை வெற்றி பெற்றவங்க ரொம்ப கம்மி தான். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நீங்க பாக்குற மிகப்பெரிய பிசினஸ் மேன்ஸ்ல இருந்து சாதனை பண்ணக்கூடிய மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் இருந்து எல்லாருமே வந்து நிறைய அட்டம்ப்ட்ல தோல்வி அடைஞ்சு நம்ம வந்து அந்த தோல்வியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், கடைசியா அந்த அவங்க அடைஞ்ச வெற்றி மட்டும் தான் பார்த்துருப்போம். ஸோ தோல்விங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜ், இட்ஸ் நாட் வந்து என்ன சொல்றது, தோல்விங்கிறது வந்து இதுதான் ஃபைனல் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஒரு பிக் விக்டரிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பார்ட் தான். பல தொழில்களுக்கு அப்புறமா விட்டு எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அவங்களாம் நம்ம சாதனையாளர்களை பார்த்து அவங்களோட புக்கெல்லாம் வாங்கி நம்ம மோட்டிவேஷன்லாம் படிக்கணும். அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் எ ஸ்டெப் பேக். உங்களுக்கும் நீங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு இடையான ஒரு சின்ன தடங்கள் தான் எடுத்துக்கிற மூலிய, இது கண்டிப்பாக தோல்வியே கிடையாது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எத்தனை அட்டம் பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய கண்டிப்பாக நீங்கள் இடைவிடாமல் மனம் தளராமல் உழைப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. நிச்சயமா சார். இப்போ ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் தான் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, தன் கூட படித்தவங்க எல்லாம் இப்போ அடுத்ததுக்கு முன்னேறி போயிடுறாங்க, அவங்கவுங்க வேற வேற டிகிரிஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க, நம்ம ஒரு 1 இயர் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமே, அடுத்த முறை நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படின்ற நெகட்டிவ்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு பாசிட்டிவ் தரக்கூடிய விஷயங்கள்னா என்னென்ன சார், எதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், இவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் ரிப்பீட் பண்ணும்போது? ரிப்பீட் பண்ணும்போது அகைன் தே வாண்ட் டு திங்க் தட் தே ஆர் ஸ்டார்டிங் த ஃப்ரெஷ் ப்ரிப்பரேஷன், தே ஷுட் நாட் திங்க் அபவுட் பாஸ்ட்.
பாஸ்ல வந்து ஒரு விஷயத்த தான் எடுத்துக்கணும். பாஸ்ல என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இல்லையா, பாஸ்ல வந்து நான் வந்து இந்த போர்ஷன் இப்படி படிச்சேன், இந்த ரேங்க் எடுத்தேன், இப்படி போச்சு, அதையே திருப்பி என்னால் இப்போ பண்ண முடியுமா, இந்த வருஷம் இவ்வளோ காம்படிஷன் வந்துருச்சு, போன வருஷம் என்னால் பண்ண முடியல, அடுத்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணும்போது அதாவது ஒரு விஷயம் முடியும்னு நினைச்சா உங்களால வந்து நீங்க எஃபர்ட் 50% போட்டா போதும், அந்த முடிங்கிற நம்பிக்கை வந்து என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பேலன்ஸ் 50% உங்களை வந்து ஊக்கப்படுத்தி உங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண வைக்கும். பட் இப் நீங்க வந்து முடியுமா முடியாத எண்ணம் வச்சீங்கன்னா உங்களால முடியுங்கிற அதாவது நார்மலா நீங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் 50% ஆயிடும். அதாவது உங்களால 50% நார்மலா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால வந்து உங்களால முடியுமா முடியாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும்போது அந்த 50% பர்ஃபார்மன்ஸ் வந்து 25% ஆயிடும். ஃபர்ஸ்ட் முடியுங்கிற எண்ணத்தை வைக்கிறீங்க, பாஸ்ட பத்தி யோசிக்காதீங்க, பாஸ்ட்ல நடந்த செய்த தவறுகளை மட்டும் உணர்ந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு நான் புதுசா படிக்கிறேன், எனக்கு லிவிங்கல் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன், பயாலஜி கிளாஸிஃபிகேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்றேன், இன்னைக்குதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன், இன்னைக்குதான் புதுசா லேர்ன் பண்றங்கிற மாதிரி மைண்ட் செட்டோட வந்து அவங்க இந்த வருஷம் ஒரு புது வாழ் புது வருடம் புது லேர்னிங் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து தோல்வியடைறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி நெகட்டிவ் எண்ணங்களோடு இருந்து சந்தேகங்களோடு இருந்து வந்த மாணவர்களை நிறைய பேரை வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வச்சு நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் எல்லாமே இருக்கு இல்லைங்களா சார் நம்ம கிட்ட? ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ரெக்கார்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நெகட்டிவிட்டியை வந்து அவங்ககிட்ட இருந்து வெளியில கொண்டு வந்து அவங்களை எனர்ஜி பண்ணி உங்களால முடியுங்கிற அந்த எண்ணம் த்ரூ அவுட் இயர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் நம்ம படிச்சிருக்காங்க. லாஸ்ட் நம்ம கிட்ட ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்ல இருந்து ரீரிப்பீட் வந்தாங்க. 25 23 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து தே ஆர் அபவுட் கிட்ட சீட் ஆல்மோஸ்ட் சீட் வாங்கிட்டாங்க. இன்னொரு எம்பிசி பிசிஎம் மட்டும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எஸ்சியில கொஞ்சம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு கொடுத்த அடிஷ்னல் கேரிங் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பர்சனலா மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்களோட பிளஸ் மைனஸ் வீக்னஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளஸ் இருந்துச்சு வீக்னஸ் அவங்க பயம்லாம் எல்லா சொல்றதுக்குமே ரிப்பீட் பண்ணி ரீரிப்பீட் பண்ற சொல்றதுக்கு அதிகமா மெஜாரிட்டியாக சொல்றது இருக்கிறது வந்து அந்த நெகட்டிவிட்டியும் பயம். அதுக்கு வந்து கன்சிஸ்டன்டா அவங்ககிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணி கன்சிஸ்டன்டா அவங்ககிட்ட வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு இண்டிவிஜுவலா கவுன்சிலிங் கொடுத்து உன்னால முடியும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தும் அந்த எக்ஸாமோட பர்பஸ் லைஃபோட பர்பஸ் அதெல்லாம் திருப்பி திருப்பி அவங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவலான ஷெட்யூல் கொடுத்து இண்டிவிஜுவலான கைடன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் சக்சஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் ஒரு டீம் நீங்க சொல்ல ஒரு டீம் மெம்பர் டீம் மேட் கிடைக்கும் போது டெஃபினட்டா வந்து இட்ஸ் பாசிபிள். அதுல ஸ்பைரோ வர சொல்றது கண்டிப்பா இந்த வருஷம் 100க்கு மேற்பட்ட ரீரிபீட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ் போறது கன்ஃபார்மா 100% கன்ஃபார்மா உறுதியாச்சு. எஸ் சார், இன்றைக்கு நீட் தொடர்பான தகவல்களை குறித்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்மளை தாண்டி ஓடிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன பேசிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம் பதட்டம் இதற்கு நடுவில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா படிப்பு கல்வி அப்படின்ட்டு நம்ம வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்ணில் எடுத்துக்கவே கூடாதுங்க. ஓட்டம் அப்படின்றது இவங்களெல்லாம் தாண்டி ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய கனவை நோக்கி நம்மளுடைய பயணம் ஓட்டம் இருக்கணும். அதனால நம்மளுடைய கனவு மருத்துவம் அப்படின்னா அதற்கான இன்னொரு முறை வாய்ப்பு நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உறுதியாக நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணி உங்களுடைய கனவை நோக்கி ஓடுங்க. உங்களோடு கை கோர்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி தயாராக காத்துட்ருக்காங்க. அதனுடைய இயக்குனர் எஸ் உதயகுமார் அவர்கள் ஸ்கைப் மூலமாக நம்மோடு இணைஞ்சிருக்காரு. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்கணும் சார். ஸோ போன வாரம் நம்ம வந்து பேசும்பொழுது பேரண்ட்ஸினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், ஒரு மாணவனுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் படிக்கும்பொழுது அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஸ்பைரோவினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் சொல்லணும் சார். கண்டிப்பாக ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டோட பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரிட்ஜிங் த கேப். அந்த கேப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க மன எண்ணத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்குள்ள நெகட்டிவிட்டிக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான். ஒரு இன்ஸ்டியூட் அந்த பர்டிகுலர் ரோல் எடுத்து தான் ஆகணும். இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ப்ரைம் பீப்புள்ஸ் லைக் டைரக்டர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் அட்மின் டீம் பீப்புள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இப்போ ஒரு கனவுகளோட அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளும் அந்த பேரண்ட்ஸும் ஒரு இன்ஸ்டியூட்டை நோக்கி வரும்போது அந்த குழந்தைகளோட கனவை வந்து அந்த இன்ஸ்டியூட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்கள கனவெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்கள வந்து தேவையான எல்லா நெசசிட்டி சப்போர்ட்டும் பண்ணணும். ஸோ ஈவன் இட் இஸ் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். இப்போ ஆன்லைனாக இருந்தாலுமே கூட இப்போ வீட்டில் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, பேரண்ட்ஸ்லாம் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நமக்கு வந்து ஜஸ்ட் ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க, நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், கிளாஸ் பண்ணுறோங்கிற மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்கள வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கிட்டு அவங்க அந்த கோலில் இருந்து ஏன்னா கண்டினியூஸாக வந்து அந்த எஃபர்ட்ஸ் போடும்போது மார்னிங் 6:00 வந்து நைட் 10:30-11:00 அந்த எஃபர்ட்ஸ் போடும்போது ஒரு சலிப்பு அவங்களுக்கு வரும். சில டைம் கண்டினியூஸாக முயற்சி பண்ணியுமே அந்த அவுட்புட் வராத போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும், நம்மளால முடியுமாங்கிற எண்ணம் வரும். அப்பவும் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாத போது அவங்க எதனால பர்ஃபார்ம் பண்ண முடியலங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒரு குரூப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான சிரமமான வந்து மெஜாரிட்டி ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல அது ப்ராப்ளமாக இருக்கும். பட் அதையும் தாண்டி ஏன்னா அந்த குழந்தைக்கு
அந்த அட்டென்ஷன் கொடுத்தா அவங்க ஜெயிக்க முடியுங்கிற பட்சத்துல ஒரு இன்ஸ்டியூட் அதை தலையாய கடமையா எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகள் அதை உணர்ந்து அவங்கள வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணி அவங்களோட பிளஸ் மைனஸ் வீக்னஸ் தேவைப்படும் பட்சத்துல அது சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்கலாம், டெக்னிக்கல் வைஸாகவும் இருக்கலாம், இல்ல மைண்ட் லெவலாகவும் இருக்கலாம், அந்த ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனை கொடுத்து அவங்களோட அவங்க அவங்கள அந்த கைடன்ஸ் மூலமா அவங்க பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் போது அவங்களோட அந்த பிலீஃப் டுவர்ட்ஸ் இன்ஸ்டியூஷன் அதிகமாகும். அவங்கள வந்து நம்ம இது வந்து இந்த வெற்றி வந்து நம்மளோட வெற்றி மட்டும் இல்ல, இந்த இன்ஸ்டியூட வெற்றி நம்ம பேரண்ட்ஸோட வெற்றிங்கிற மாதிரி மாத்தி அவங்களே ஒரு டீம் மெம்பரா மாத்தி ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் இன்ஸ்டியூஷன். அதனால ஃபேக்கல்டிஸ் நல்ல ஒரு ஃபேக்கல்டிஸ் கொடுக்குறது, நல்ல ஒரு டீச்சிங் ட்ராக் கொடுக்குறது, நல்ல டைம் டேபிள் கொடுக்குறது, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறது, இது எல்லாமே ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு முக்கியமான ரோல் ஆக்சுவலா. நிச்சயமா சார். இப்போ இன்னொரு ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சார், நான் வந்து இவ்வளவு தூரம் ஒரு வேற ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சேன், ஆனா வந்து கிட்ட போயிட்ட மார்க், ஆனா அதுக்கு மேல என்னால வந்து ஸ்கோர் பண்ண முடியல, இப்போ என்ன இன்னொரு சான்ஸ் நீங்க எடுக்க சொல்றீங்க, இவ்வளோ நான் செலவு பண்ணிட்டேனே, நான் திரும்பவும் நான் செலவு செய்யணுமா, நான் 500 மேல மதிப்பெண் எடுத்திருக்கேன், எனக்கு நீங்க எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுப்பீங்க, அப்படி நீங்க சப்போர்ட் கொடுத்தா என்னால திருப்பி அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் சார், அதற்கு உங்களுடைய பதில் சார். ரெண்டு விஷயத்துல சப்போர்ட் பண்றோம், ரெண்டு விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா பினான்சியலா அவங்க பர்டன் இல்லாம பண்றோம். ஆல்மோஸ்ட் இந்த 500 மார்க் மேல இருக்க ஸ்டூடெண்ட் 70% ஸ்காலர்ஷிப், ஈவன் 550 மார்க் மேல இருந்தா நியர் அபவுட் 100% ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுக்குறோம். பினான்சியலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அது வந்து பணம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல வந்து பணம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்கொயர் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும் வச்சுலாம். அதையும் தாண்டி கண்டிப்பா வந்து அவங்க ஒரு 500 மார்க் இன்னைக்கு வந்து பிசிக்கு 564 கட் ஆஃப் வந்திருக்கு, ஓசிக்கு வந்து 604 கட் ஆஃப் வந்திருக்குன்னா நியர் அபவுட் 20-30-40-50 மார்க் கேப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருடம் விட அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கும். பட் இந்த வருஷம் இவ்வளவு மார்க் வந்து ஈஸியா வந்ததுக்கு காரணம் இந்த கொஸ்டின் பேப்பரோட ஈஸினஸ். பட் இதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோ கேரிங்கோ ஒரு கைடோ ஒரு மென்டாரோ ஒரு டீமோ ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிமேல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் இப்போ என்ன பண்ணுவோம், டே 1 இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த சப்ஜெக்ட்ல வந்து லேகிங்கா இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ பர்டிகுலர் அந்த சப்ஜெக்ட்லயும் சில சாப்டர் தான் லேகிங்கா இருப்பாங்க. கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 3-4 சாப்டர், அதுலயும் பிசிக்கல் இன்ஆர்கானிக்கல் ஆர்கானிக் அல்லது பிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கான்செப்ட் தெரியும், நியூமரிக் சால்வ் பண்ற இஷ்யூவா இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் இப்போ வந்து 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைம் டேபிள் கொடுக்கணும், அவங்களுக்கு அடாப்ஷன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ்லாம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் த டீச்சிங் கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு 5-5 ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஒரு அடாப்ஷன் ஒரு ஃபேக்கல்ட்டி அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அடாப்ட் பண்ணிட்டு அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவார்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அந்த நியூமரிக்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண வைப்பாரு. ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுல லேகா இருக்கு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, கான்செப்ட்லயா இல்ல வந்து ஃபார்முலாவிலையா இல்ல வந்து கால்குலேஷன் மிஸ்டேக்கா இல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த சால்விங் ஆஃப் த ப்ராப்ளமா இல்ல சில்லி மிஸ்டேக்ஸா இல்ல கால்குலேஷன் எரர்ஸா இதை வந்து கீப் ஆன் ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை கரெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நாலு படாவது ஏன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டினியூஸா வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஒரு 5-6 மிஸ்டேக் தான் கண்டினியூஸா ரிப்பீட் பண்ணுவாங்க. நாலு பட இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் மூலமா அதை வந்து அந்த ஃபேக்கல்ட்டி அவங்க கைட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த 5 தப்புங்கிறது 4 ஆகும், 4ங்கிறது 2 ஆகும், ஒரு ஸ்டேஜ் வந்து 2ங்கிறது 1 ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த தவறுகள் குறைக்க குறைக்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் ஆக ஆக அவர் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவர் தவறுகளையும் சரி செய்யப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். இது எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரியான எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரிங் வந்து கண்டிப்பாக ஸ்பைரோல இருக்கும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். இப்போ 70% 100% வரைக்கும் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், தமிழ் வழி அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் கூட நம்ம வந்து சலுகைகள் இந்த ஸ்காலர்ஷிப்லாம் நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுத்து நம்ம மாணவர்களை சேர்க்கிறோம் அப்படின்னும் பொழுது ஸ்பைரோவினுடைய இலக்கு என்னது சார்? கண்டிப்பா இலக்கு வந்து இந்த வருஷமோட அடுத்த வருஷம் கட் ஆஃப் வந்து உயரமா உயராதான்னு டவுட் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து ரெண்டு ஃபேக்டர் வந்து சேமா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் மார்க் உயராகுது. அதாவது வந்து எக்ஸாம் வந்து நம்ம வந்து ஜென்ரலா எம்ஹெச்ஆர்டி அண்ட் என்டிஏ சொல்லிட்டு இருக்கிறது வந்து மே ஆர் ஜூன்ல வந்துருன்ட்டு அந்த டைம்ல எக்ஸாம் வந்து போன வருஷத்தோட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கட் ஆஃப் வந்து சேம் ரேஞ்சில் தான் வரும், அடுத்த வருஷம் வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் எக்ஸாம் வந்து ஜூன்லயோ மேலேயோ வராம தள்ளி போய் ஜூலை ஆகஸ்ட்ல வந்துச்சுனாலோ இல்ல கொஸ்டின் பேப்பர் இதே லெவல் இந்த வருஷம் இருக்கிற ஈஸி லெவலுக்கு வந்துச்சுனாவோ டெஃபினட்டா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் சொன்ன இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது ஜூலையில எக்ஸாம் வரத்துக்கோ இல்ல கொஸ்டின் பேப்பர் இதே ஈஸி லெவலில் வரதுக்கு ஒரு 10% தான் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 90% என்ன ஆகும்னா சேம் கொஸ்டின் பேப்பர் சேம் மாதிரி தான் வரப்போது மாதிரி இருக்கு, சேம் டைம் ஜூன்ல தான் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா கட் ஆஃப் வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இந்த வருஷம் என்ன பண்றோம்னா இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 6 இந்த கொரோனா டைம்ல நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இல்லாம கேரிங் இல்லாம சீட்டை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி அவங்கள எடுத்து அடுத்த வருஷம் ஒரு சிங்கிள் டிஜிட் ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் 1-10 ஒரு 5 ரேங்க்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு இலக்கை நோக்கி ஒர்க் பண்றோம். நம்ம ஸ்டேட் ரேங்க் கொடுக்கணும், ஆல் இண்டியா ரேங்க் 1-5 ஒரு 2 ரேங்காவது எடுக்கணுங்கிற ஒரு இலக்கை நோக்கி ஒர்க் பண்றோம். 650 மேல
மினிமம் 100 ஸ்டூடெண்ட்ஸாவது கொண்டு வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். கண்டிப்பா ஸ்பைரோ நோக்கி வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 650 மார்க் மேல கண்டிப்பா ஸ்பைரோல கொண்டு போய் சேர்த்த முடியும். சார், இங்க ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ரெண்டு விதமான மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு விதம் பாத்தீங்கன்னா, நான் தெரியாம வந்து பணத்தை கட்டிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு இங்க வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. நான் இதை விட்டுட்டு வந்தா எனக்கு வந்து நல்ல முடிவு எடுத்திருக்கேனா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்டும் இருக்கு. நான் வரலாமா அப்படின்ற டவுட்லயே நிறைய மாணவர்கள் வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்க்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு பதில் கொடுக்க விரும்புறீங்க சார்? கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு 10 மார்க், 5 மார்க், 50 மார்க், 40 மார்க், 30 மார்க்ஸ்ல வந்து சீட்டை மிஸ் பண்ணிருப்பாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் கிளியரா தெரியும், லாஸ்ட் இயர் நம்ம குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷனும் இன்னும் கொஞ்சம் கேரிங்கும் இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலா வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம குழந்தைகள் வந்து இந்த வருஷம் சீட்டை எடுத்திருப்பாங்கிறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கன்ஃபார்மா அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்பைரோல வந்து கன்ஃபார்மா வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க குழந்தைகளுக்கு வந்து நாட் ஓன்லி உங்க குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கேரிங் 100 out of 100% இருக்கும். ஏன்னா அதனால லிமிட்டட் சென்ட் எடுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து இன்னைக்கு வந்து ஸ்பைரோல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற அனைத்து, அதாவது ஜெயிச்ச பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஜெயிக்காத பேரண்ட்ஸுமே வந்து ஹாப்பியா தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அம்பாசிடர் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவங்க வந்து அந்த குழந்தையோட அவர் பெஸ்ட் பொட்டன்ஷியல் 400 மார்க் ஒரு குழந்தை எடுக்க முடியும்னா அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து கேரிங் கொடுத்து இன்னைக்கு சீட் எடுக்க முடியலனாலும் ஒரு 500-510 மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா இது நிறைய நிறைய இன்ஸ்டியூட்ல படிச்ச நிறைய குழந்தைகள் உண்மையிலுமே பொட்டன்சியல் நல்லா இருந்திருக்கும், நிறைமை நல்லா இருந்திருக்கும், ஆனா கொஞ்சம் அவங்களுக்கான கவனிப்புகளும் அந்த கேரிங்கும் இல்லாதனால சீட்டை மிஸ் பண்ணவங்க வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பைரோ எப்பயுமே வந்து என்ன இருக்கணும், கண்டிப்பா எனக்கு ஒரு சான்ஸ், இந்த ஒரு வருஷங்கிறது இன்னும் இன்னும் கொஞ்சம் கேர் கொடுத்துருந்தா, இன்னும் கொஞ்சம் கவனிப்பு கொடுத்துருந்தா நான் பண்ணிருப்பேங்கிற ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணும்போது ஒரு வருஷம் அந்த கனவு எல்லாமே மிஸ் ஆகுது. கண்டிப்பா ஸ்பைரோ வந்து அந்த மாதிரி ஒரு கேரிங்கை மிஸ் பண்ணவே மாட்டோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் எப்படி இப்ப ஸ்பைரோ வெற்றி அடையணும்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் வெற்றி அடைஞ்சாதான் ஸ்பைரோட வெற்றி. இன்னைக்கு ஒரு 200 ஸ்டூடெண்ட் வராங்கன்னா, அந்த 200 ஸ்டூடெண்ட் 500 மார்க் மேல வராங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா, நாளைக்கு அவங்க போயிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இன்னும் 10 பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது அது அதுதான் எங்கிட்ட உழைக்கக்கூடிய அல்லது கைட் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கு. அதுக்கான ஸ்டூடெண்ட் கிடைக்கும் போது கண்டிப்பா அதுல வந்து ஃபெயிலியர்ங்கிற வார்த்தைக்கு வந்து இடமே இல்லை. 100 out of 100% வந்து அவங்க வந்து எம்பிபிஎஸ் மிக அதிகமான மதிப்பெண்கள் பெற்று அவங்களோட கன பல வருட கனவான எம்பிபிஎஸ் வந்து கண்டிப்பா நம்ம நிறைவேற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் வேற இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தாலுமே கூட, இல்ல ஸ்பைரோ தான் வேணும், எம்பி சாரோட கைடன்ஸும் இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் வேணும் வர சொல்றதுக்கு கண்டிப்பா நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்க ஃபீஸ் பே பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான ஸ்காலர்ஷிப் கொடுத்து நம்ம கண்டிப்பா அவங்களை நம்ம வந்து கைட் பண்ணி 100 out of 100%. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்மகிட்ட படிச்சு ரீரிப்பீட்டட் மெஜாரிட்டி தான் எம்பிபிஎஸ் போயிருக்காங்க. போன வருஷம் 470 மார்க்ல பிசி கிடைச்சது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 400 மார்க் மேல ஒரு 7 ஸ்டூடெண்ட் தான் ஸ்பைரோ வந்திருந்தாங்க. அந்த 400 மார்க் மேல எடுத்த அனைவருமே வந்து இந்த வருஷம் எம்பிபிஎஸ் போயிட்டாங்க. ஆனா சில இன்ஸ்டியூட்ல 100 ஸ்டூடெண்ட் வந்து 400 மார்க் மேல படிச்சாங்க. அது 30-40% கூட கூட வின் ஆகல. இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க எங்க கமிட்மெண்ட், எங்களை நோக்கி எங்களை வந்து நம்பி ஒப்படைத்த அனைத்து மாணவர்களும் வெற்றி அடைய வைக்கிற ஒரு உறுதியோடும் ஒரு இலக்கோடும் ஒர்க் பண்ணதுனாலதான் அந்த மாதிரி மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜெயிக்க முடியும். இதுவே மற்ற இன்ஸ்டியூட் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர் அதே லெவலில் இருக்கும்போது அதில் டாப்பாக யார் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அவங்க தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த குழந்தை நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கவனிப்பும் அந்த அட்டென்ஷனும் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு சமயத்தில் தளர்வு அடைஞ்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிட்டு தச்சலாம். எஸ் சார், நீங்கள் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. இன்னொரு விதமான மாணவர்கள், நாங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நீட் தேர்வை வந்து நாங்கள் எதிர்கொண்டு இருக்கோம், ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு என்னுடைய மார்க் ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத எனக்கு நானே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதற்கு வந்து ஸ்பைரோல ஏதேனும் வழி வாய்ப்புகள் இருக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க சார். அவங்களுக்கு கண்டிப்பா இப்போ வந்து நீட பொறுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார். அதாவது நம்ம வந்து ஸ்பைரோ வந்து ஃபினான்சியல் இன்டெம்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோச்சிங்கும் நல்ல ஒரு கைடன்ஸும் நல்ல ஒரு டெஸ்ட் எக்ஸாம் குவஸ்டின்ஸும் அசைன்மெண்ட்ஸும் பிளஸ் ஒரு மோட்டிவேஷனும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் வேணும்போது டெஸ்ட் சீரீஸும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஃபினான்ஷியல்லாம் வந்து மேட்டர்ஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக எங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பெஸ்ட் உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷன் அது மாதிரி பெஸ்ட்டான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து அது ஃபினான்ஷியல் தான் ப்ராப்ளம் இருக்குது, அதனால நான் டெஸ்ட் சீரீஸ் போகிறேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டெஸ்ட் சீரீஸ் ஃபீஸ்லேயே வந்து நம்ம கிளாஸஸும் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். இல்லை சார், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு வேற மாதிரி ஷெடியூல் வேணும், மெஜாரிட்டி ஆஃப் டாப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எனக்கு வந்து அதிகமாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் மார்க் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல அதிகமான ஸ்ட்ராங்காக இருக்காங்க வீக்காக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவல் டைம் டேபிள் கொடுத்து அவங்களுக்கு கைட் பண்ணவும் ரெடியாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் மட்டும் தேவைன்னா ஃபிசிக்ஸ் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக
ஒரு டைம் டேபிள் ரன் பண்ணி தனியாக ஒரு ஷெட்யூல் ரன் ரெடியா இருக்கும். ஏன்னா அவ்வளவு மெனக்கட ரெடியா இருக்கும். 100 சுடத்துக்கு 100 டிஃபரெண்ட் ஷெட்யூல் வேணும்னாலும் ஸ்பைரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூலை போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ண ரெடியா இருக்கும். டெஃபினட்டா அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்பைரோ நோக்கி ப்ரிஃபர் பண்ணி வந்தா அதுலயும் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். சூப்பர் சார். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல டெக்னிக்கும் டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும்தான் ஆன்லைன் மூலமா இவ்வளவு விஷயங்களை நம்மளால சாத்தியப்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த விஷயத்துல அப்டேட்டடா இருந்துட்டு இருக்கோம் சார்? எல்லா விதத்திலும் நீங்க அப்டேட் தான். நீ ஸ்பைரோ வந்து அன்பேரலல். அது வந்து டெஃபினட்டா வந்து நான் சேலஞ்சே பண்ண முடியும். நம்ம வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸ் இன்டராக்டிவ் லைவ் கிளாஸஸ் மார்னிங் 5:55 இருந்து ஷெட்யூல் ஆரம்பிக்குது. ஆன்லைன் ப்ரேயர் வீட்டில் இன்ஸ்டியூட்ல இருந்தா தான் ப்ரேயர் பண்ண முடியும்னா இல்லை, வீட்டில இருந்தும் ப்ரேயர் பண்ண முடியும். காலையில ஒரு கடவுளை வந்து முழு மனதோட வந்து ப்ரே பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஷெட்யூல். எல்லா சொல்றதுக்கு 5:55 ப்ரேயர் லைவ் ஆகிடும் ஆன்லைன். எல்லாருமே அதுக்கும் அட்டண்டன்ஸ் இருக்கு. 5:55 to 6:00 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், எவ்ரிடே டெய்லி டெஸ்ட். ஸ்பைரோட ஸ்பெஷாலிட்டி எந்த இன்ஸ்டியூட்லயும் அந்த ஒரு எவ்ரிடே டெய்லி டெஸ்ட் கிடையவே கிடையாது. டெய்லி 1 hour 45 minutes டெய்லி டெஸ்ட். 6 to 7:45 ஃபிசிக்ஸ் 30 bits, கெமிஸ்ட்ரி 30 questions, பயாலஜி 60 questions. இம்மிடியேட்டா 7:45 டிஸ்கஷன் வீடியோஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஆன்சர் கீ அண்ட் சொல்யூஷன் வந்து அதை வந்து ஒரு 45 minutes அவங்க பார்த்துக்கலாம். 8:30 to 9:00 பிரேக்ஃபாஸ்ட், 9:00 வந்து 10:30 1.5 hours ஃபிசிக்ஸ் கிளாஸ், 10:30 to 12:00 வரைக்கும் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம், அதுக்கு டவுட்டை வந்து ஃபேக்கல்டிஸை கேட்டுக்கலாம். 12:00 இருந்து மறுபடியும் ஷெட்யூல் அப்படியே கன்வே ஆகி டில் ஈவினிங் 6:30 கிளாஸ் முடிஞ்சிடும். 6:30 லெவன் ஓ கிளாக் ப்ரிப்பரேஷன், பயாலஜி ப்ரிப்பரேஷன், அது மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஒன்றுக்கு 1.5 hours கிளாஸ் இருக்கும். எல்லாமே இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ். உங்களுக்கு வந்து ஹைலி நீங்கள் ஸ்பைரோட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக லைவ் கிளாஸஸ் டேரெக்டாக ஆஃப்லைனில் வந்து நாளைக்கு டேரெக்டாக கேம்பஸ் அட்டன் பண்ணுற கிளாஸோட ஹை நல்ல இன்னும் மோர் எஃபிஷியண்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நல்ல கலர் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனோட ஃபேக்கல்டிஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க புரிய வச்சு அவங்க ஏதாவது டவுட்னா வந்து தே கேன் இன்ட்ராக்ட் த்ரூ த போர்ட் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது நம்ம வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்கு, ஃபேஸ் மானிட்டரிங் அவங்க கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்களா இல்லைன்னு ஃபேஸ் மானிட்டரிங் இருக்கு. அதே மாதிரி வந்து எங்கள் ஆன்லைன் எக்ஸாம் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, கம்பல்சரி ஸ்டூடெண்ட் வந்து லாக் அவுட் பண்ணால் ஓடிபி கேட்குற மாதிரி நிறைய டெக்னிக்கலி வந்து ஹைலி இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் வந்து வேற இந்தியாவில் வேற எந்த இன்ஸ்டியூட்டுமே பண்ணல. அதாவது ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ல இருந்தால் ஒரு ஷெட்யூல் எப்படி ஃபாலோ பண்ண முடியுமோ அதை விட மோர் பெட்டராக வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைனில் ஸ்பைரோ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ இதையும் தாண்டி பெற்றோர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்து பணம் செலவு பண்ண தயாராக இருக்கோம், நான் நேரம் காலத்தை வந்து செலவு பண்ணவும் தயாராக இருக்கும், ஃபோனை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும், ஆனால் இதை மாணவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சரியாக பயன்படுத்துகிறாங்களா, அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இதை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற அந்த பேரண்ட்ஸுடைய எண்ணத்துக்கு நம்ம என்ன சார் பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து அட்டண்டன்ஸ், டெய்லி ஒரு 8 classes நடக்குது, 6 classes நடக்குதுன்னா எல்லாமே எத்தனை செஷன் அட்டன் பண்ணுறாங்க. 600 students 500 students இருந்தாலும் 500 studentsக்கும் அட்டண்டன்ஸ், ஒவ்வொரு பீரியடும் அவங்க அட்டன் பண்ணாங்களா, எவ்வளோ தூரம் அட்டன்ஷன் பர்சன்டேஜ் இருந்தோட ஈவினிங் வந்து அந்த அட்டண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு போயிடுது. அப்போ பேரண்ட்ஸ் என்னன்னா நம்ம குழந்தைங்க அவங்க வந்து குழந்தைங்களை படிக்க விட்டுட்டு வேற ஒர்க்குக்கு போயிட்டாலும் அவங்க ஜாபுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ போயிட்டாலும் எட்டாவது டேயில் வந்து அந்த அட்டண்டன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை வந்து கிளாஸ் அதுக்கு சீராக கவனிச்சிருக்கிறாங்க. நமக்கு வந்து ஏன்னா வந்து வேற எந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது வேற எந்த இதுக்கும் போக முடியாத டெக்னிக்கலாக ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்பைரோ வந்து நாட் ஓன்லி இங்கே இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது எவ்வளோ டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவோம், வீட்டில் இருக்கும்போது அதே டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கும் போது அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த டென்ஷன் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் கிளாஸை போஸ்ட் பண்ணிட்டு பாருப்பாங்க, பார்ப்பாங்களா பார்த்தாங்கன்னா பேரண்ட்ஸ் தெரியாது, அவங்க வந்து நிறைய வேலையில் இருப்பாங்க. நான் ஸ்பைரோ கிளாஸஸ் வந்து அவங்க பார்த்தது நாங்களே இன்ஸ்டியூட் பண்ணி இரண்டாவது அவங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய மன திருப்தி கிடைக்குது. நம்ம குழந்தைகள் வந்து கண்டிப்பா வந்து சீரியஸான ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க, மன திருப்தி. எஸ் சார், லைன்ல இருக்கீங்க இல்லீங்களா சார்? இருக்கீங்க, காலர்ஸும் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. அம்மா, என் பெயர் சங்கீத பிரியங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க இங்க விருத்தாச்சலம், விருத்தாச்சலத்துல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, நீட் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். சரிங்க, கேளுங்க. ஹலோ, வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, நான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எங்க பாப்பா வந்து நீட் இப்ப ரிப்பீட்டர்ஸ் படிச்சானுங்க சார். சரிங்க, 415 தான் மார்க் வாங்கியிருக்காங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு ஆல் இந்தியாவிலயும் கிடைக்கல, இதுலயும் கிடைக்கல, திரும்ப என்ன ஒரு தடவை இதுக்கு ட்ரை பண்ணலாங்களா, இல்ல என்ன அந்த மார்க் கிடைக்குங்களா, நான் விவரம் கேட்கலாம். 415க்கு வந்து பிசி கேட்டகரி தான மாத்தி தான பேர் ஸ்டூடண்ட் பேர் என்னம்மா? ஸ்டூடண்ட் பேர் அபர்ணா. அபர்ணா, 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 அபர்ணா. இப்ப நீங்க ரெகுலர் ஸ்டூடண்டா ரிப்பீட்டர் ஸ்டூடண்டாம்மா? ரிப்பீட்டர்ஸ் படிச்சிட்டாங்க சார், ரிப்பீட்டர்ஸ்ல தான் அந்த மார்க் வாங்கிட்டாங்க.
ஓகே 415 க்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் என்ன ஃபைல் பி என்ன கேட்டகரியில வரீங்க பிசி எம்பிசி எஸ்சி ஓசி இதுல வரீங்க எம்பிசி எம்பிசில வரேங்க சார் எம்பிசி வந்து இன்னைக்கு கட் ஆஃப் வந்து 530 கிட்ட வருதுமா உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் 500 வரும் சித்த ஆயுர்வேதா பிடிஎஸ் எல்லாம் ஒரு 470 முடியும் அப்ப 415 போது உங்களுக்கு கவுன்சிலிங் அதாவது கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஆர் பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா கொஞ்சம் சிரமமான விஷயம் பட் குழந்தை வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து பண்றேன் என்னால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் இந்த வருடம் செய்த தவறுல திருப்பி பண்ண மாட்டேன் நல்ல ஒரு இன்ஸ்டியூட் கிடைச்சு நல்ல கைடன்ஸ் கிடைச்சா நான் அச்சீவ் பண்ணுவேன்னு சொன்னா கண்டிப்பா இன்னொரு தடவை நீ பண்ண வைக்கலாம் தப்பு கிடையாது மாச்சலாம் சோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற மாதிரியே உங்களுடைய குழந்தைக்கும் இருந்ததுன்னா நான் நிச்சயமா மருத்துவம் தான் படிக்கணும் என்னால மார்க் எடுக்க முடியும் இந்த முறை ஏதோ ஒரு வாய்ப்புல நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஸ்பைரோவை வந்து அணுகலாம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா காத்துட்டு இருக்காங்க 7333884136 7333884137 இந்த ரெண்டு எண்ல ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்க அழைக்கலாம் உங்களுக்கு அட்மிஷன் சார்ந்த அனைத்து தகவல்களும் இந்த எண் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் நான் வந்து பிரேக் முன்ன உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இந்த தமிழ் வழி கல்வி ஆங் இது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கண்டிப்பா வந்து இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் வழி மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு ஒரு என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் தயவு செய்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு இது வரைக்கும் இந்த கல்வியாளரா ஒரு இன்ஸ்டியூட்டோட டைரக்டரா இது வரைக்கும் கடந்த 30-50 வருடங்களில் இல்லாத மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு 7.5% கவர்மெண்ட் கோட்டா கொடுத்து அதுல கவர்மெண்ட் சீட்டும் உங்களுக்கு கொடுத்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு கல்வி கட்டணம் அதாவது 5.5 வருடம் மருத்துவம் படிப்பதற்கான அரசு கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் இன்க்ளூடிங் பிரைவேட் காலேஜுக்கு அதாவது 8 லட்சம் 10 லட்சம் வருஷம் கட்ட வேண்டிய வருஷம் 50 லட்சம் கட்ட வேண்டிய 5 வருஷம் படிக்க வேண்டியதுக்கும் சேர்த்து கவர்மெண்டே உங்களுக்கு வந்து பண்றாங்கன்னா இது வந்து ஒரு அன்பேரலல் இது வந்து இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் நோக்கி வரணும் இந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த தயக்கம் காட்டிக்கிட்டு நாங்க ஸ்பைரோல மிக குறைந்த ஃபீஸ் 40,000-50,000 தமிழக வழி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து பண்றோம் இப்ப நாங்களும் எங்க ஃபீஸ்ல இருந்து 70-60% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுமே உங்களுக்கு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடும் கொடுத்து உங்களுக்கு 5.5 வருடம் கல்வி கட்டணம் கொடுக்கும்போது இந்த வாய்ப்புகள் வந்து இன்னுமே நிறைய பேர் இந்த அவேர்னஸ் எல்லாம் மிஸ் பண்றாங்க அந்த மாதிரி வர மாணவர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல ரேங்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜ் வந்து ஸ்பைரோ கண்டிப்பா கொண்டு போகும் அதுவும் எக்ஸ்பெஷலி தமிழ் வழி மாணவர்களுக்கு தமிழ் மீடியத்துல ஸ்பைரோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கும் ஆங்கில மீடியத்துல ஈக்குவலா தமிழ் வழி மாணவர்களையும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் ஸ்பைரோ இருக்கு அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு நேஷனல் லெவல்ல வந்து நம்ம ஸ்பைரோ வந்து நீட் கோச்சிங் கொடுத்து கண்டிப்பா அவங்க அடுத்த வருஷம் 450 சீட் வரப்போகுது 7.5% கோட்டாவில் அது எல்லா மாணவர்களும் யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஷோ மூலமாக நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பா சார் ஸோ இதுக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் தான் சார் ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டடாக இருக்காங்க 400-500 மார்க் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு மாணவர் தன்னுடைய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த ஏக்கத்தோடு நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை அணுகும் பொழுது அவங்கள எப்படி வந்து ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் அணுகுறாங்க சார் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் இஸ் அட்மோஸ்ட் கேர் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் வந்து வாழ்க்கையில வந்து பெருசா சாதிக்கணும் நிறைய மாணவர்களை மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு ஒரு வெறித்தனத்தோட ஒரு ஃபயரோட இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி தான் ஸ்பைரோட இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் டெய்லியும் 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் அதுக்காக டெய்லியும் 5 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்க வந்து நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து காம்படிஷன் அதிகமாகும் ஒவ்வொரு டீச்சிங்ல ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு பாயிண்டும் ஒவ்வொரு கான்செப்டும் வந்து டெப்தா டீச் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படி பண்ணா மட்டும் தான் இன்னைக்கு இருக்கிற கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் 720 பக்கத்துல 600 வரைக்கும் கட் ஆஃப் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது ரொம்ப டெப்த் லெவல் நாலேஜபிள் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் அதை மட்டும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஹை குவாலிட்டி டெலிவரி பண்ணணும்னா டீச்சிங் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் வந்து மஸ்ட் அப்போ வந்து அவங்க டைம் அவங்க சொல்ல போனால் மார்னிங் 6:00 நைட் 10:00 வரைக்கும் வந்து இன்க்ளூடிங் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் அவங்க வந்து டெடிகேட் பண்ணிக்கிறாங்க ஒரு நாளைக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸோட சேர்த்து எங்கள் ஃபேக்கல்ட்டிஸும் ஒரு நாளைக்கு 15-16 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து ஸ்டூடெண்ட் கிடைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நம்ம எந்த மாதிரி டீச் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கும் பண்ண முடியாது ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவங்க ப்ரிப்பரேஷனோட இருப்பாங்க இல்லைங்களா சார் ஸோ அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலநிலையை நம்ம எப்படி சார் ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமைஸ் 3 அதாவது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது அவங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எது தேவை தேவையில்லைங்கிறத உணர்ந்துக்கிறோம் சில ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் அப்படிங்கும்போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனி ஷெட்யூல் பண்ணுவோம் ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் வேணும்னா இல்லை எங்களுக்கு 4 சப்ஜெக்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து
நாளையுமே கான்சன்ட்ரேட் பண்றோம். அதுல வந்து சில ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ்ல லாயங்க இருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட் பயாலஜி லாயங்க இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்றோம் பேட்ச். ஒரு ஒரு ஆறு ஏழு பேட்ச் தனித்தனியா பிரிக்கிறோம். பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் கொடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் வச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்க அதுல வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி ஷெட்யூல் கொடுக்குறோம். கண்டிப்பா வந்து கஸ்டமைஸ் ஷெட்யூல் வந்து டைரக்டாவும் சரி ஆன்லைனும் சரி ஸ்பைரோ மட்டும் தான் பண்றோம். அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ் ஷெட்யூல் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எஸ் சார், நம்ம 2019 நம்மளுடைய இலக்காக இருந்தது 2020 வந்து நம்ம நிச்சயமா அதை அச்சீவ் பண்ணிட்டோம். எத்தனை தடைகள் வந்தாலும், கொரோனா போன்ற பெரிய விஷயம் ஏற்பட்டாலும், லாக்டவுன் நடந்தாலும், நம்ம வந்து நம்மளுடைய அந்த இலக்கை நம்ம விடல. அதே மாதிரி இப்போ எல்லாருமே அடுத்து நோக்கி பயணம் செய்யக்கூடியது 2021. ஸோ இந்த 2021 நீட்டுக்கு எப்படி மாணவர்களும் இன்ஸ்டியூட்டும் இணைந்து செயல்படணும் அப்படின்றத சொல்லலாம் சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2021 ரொம்ப ஷார்ட் ஸ்பேன், 6 to 6.5 months இருக்கு. அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி குவஸ்டின் கேட்ட மாதிரி வந்து ஒவ்வொரு, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் ஒரு அதாவது 4 subjects 2 subjects ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரெண்டுல வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் ஷெட்யூல் கொடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதுக்கு அவ அந்த டெஸ்ட் மூலமா வர பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்க எங்க லேக் ஆகுறாங்க எங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கிற கைடன்ஸ் கொடுத்து இந்த 6 months ஒரு இண்டிவிஜுவலா அவங்க கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசான் ஒரு குரு ஸ்பைரோ மாதிரி என்னை போன்றவர்கள் கிடைத்தாங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு மாணவர்களும் 2021 சிக்ஸ் ஷூட்டிங்கு மேல வந்து கண்டிப்பா எடுக்க முடியும். சிக்ஸ் ஷூட்டிங்கிறது அச்சீவ் பண்ணக்கூடிய முடியாத ஒரு டார்கெட்டே கிடையாது. பட் அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண வேண்டியது இண்டிவிஜுவல் அட்டென்ஷனுக்கு கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டும், ரெண்டாவது வந்து நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை. நான் முன்னே சொன்ன மாதிரி முடியுங்கிற நம்பிக்கையும் உங்களோட வேலையை வந்து 50% ஈஸியா ஆக்கிடும். அந்த நம்பிக்கையோட வந்தீங்கன்னா போதும், ரெஸ்ட் ஆஃப் எல்லா அதுவருக்கும் ஸ்பைரோ டேக் கேர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷெட்யூலை கொடுத்து உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து 100% உங்களோட இலக்கான எம்பிபிஎஸ் வந்து அடைய வைக்க முடியும். 2021 அது ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட் 6 months தான் இருக்கு. நிச்சயமா சார், அறிவு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், எமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம நிச்சயமா பேசியாகணும். ஒரு சிலர் ஃப்ரெஷர்ஸா இருப்பாங்க, கொஞ்சம் அவங்க தயக்கம் காட்டுவாங்க. ஒரு சில நம்ம ரிப்பீட் பண்றோமே, மத்தவங்க முன்னாடி நம்ம பேசினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அரசு பள்ளியிலிருந்து வரக்கூடியவங்க அவங்களும் தனியா தன்னை ஒதுக்கி பார்த்துப்பாங்க. ஸோ இந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி சார் கையாளுறீங்க? எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே மாணவர்கள் தான். அவங்களுக்குள்ள எண்ணம் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை வந்து ஒரு நெகட்டிவிட்டியோ இல்லை வந்து அவங்களை தனிமைப்படுத்திக்கிறதோ ஒதுக்கிறதோ இல்லை வெளியில் பேச முடியாமல் திணறதோ. பட் நம்ம திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது, நான் அவங்கள லிசன் பண்ணும்போது, அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பேரை சொல்லி அவங்களை அழைக்கும் போது, அவங்கள தோளை தட்டி கொடுத்து பேசும்போது, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசும்போது, அந்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு அதிகமாக உணர்றாங்க. அந்த நம்பிக்கை உணரும் போது நம்ம மனசை ஓப்பன் பண்ணி சார்ட் இதை கேட்கலாம் அப்படிங்கிறது அவங்க வந்து என்ன சொல்ற ஒரு பயத்தை தாண்டி நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை உருவாக்குறோம். உங்களால முடியும், நீங்க இது வேணாலும் எங்கிட்ட கேட்கலாங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கும் போது இது ஆன்லைன் இவந்த ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நம்பிக்கை கிரியேட் பண்ணி நிறைய பேர் எங்கிட்ட ஓப்பனா போன் பண்ணி பேசுறது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது, இல்லை கால் பண்றது, மெசேஜ் பண்றது, அவங்க பேரண்ட்ஸ் பேசுறது, அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கலாங்கிற உணர்வு ஃபர்ஸ்ட் அது உருவாக்குனாவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓப்பனா போவாங்க. அது ஓப்பனா போகும்போது அவங்களோட பிரச்சனைகள் தெரிய வரும்போது இது தவறுங்க அவங்க வந்து ஒரு வழிகாட்டியா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண வைக்கிறோம். அவங்கள வந்து அந்த வாழ்க்கையோட பர்பஸ் இந்த எப்படி இருந்தால் இந்த நீட், அப்போ அந்த நம்பிக்கை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது கேட்டு போயிடுறாங்க, அதை வந்து அவங்க நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்கும்போது அந்த டிராவல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மாறிடுது. கண்டிப்பாக சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், 500க்கு மேலே மதிப்பெண் எடுத்துட்டேன், திருப்பியும் நான் இன்னொரு வாய்ப்பு எடுத்தால் தான் எனக்கு மருத்துவம் கிடைக்குமா என்ன இது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நிறைய பேர் மனசளவில் நொந்து போயிருப்பாங்க சார். அவங்களுக்கு நிறைவாக தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைனா என்ன சொல்லலாம் சார்? ஒரே வார்த்தை, நான் இருக்கிற ஸ்பைரோருக்கு மறுபடியும் தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100 out of 100% உங்கள் மகன் மகளை எம்பிபிஎஸ் ஆக்குறதுக்கான முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அவங்கள வந்து அவங்களோட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து அவங்களோட கனவு உங்களோட கனவான எம்பிபிஎஸை 100 out of 100% நிறைவேற்ற முடியும். இது வந்து நான் ஒரு வாக்குறுதியாக கொடுக்கல, எனக்கு இருக்கிற இன்ஸ்டியூட் மேலேயும் எனக்கு மேலேயும் உங்களது மாணவர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை வைத்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக கண்டிப்பா சார், அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. எந்த ஒரு தடை வந்தாலும் மாணவர்களோட உங்களுக்கான இந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய சேனல் மூலமா வார வாரம் நேரலை, அதாவது நம்மளுடைய ஸ்கைப் மூலமா நீங்க நேரலையில வந்து கலந்துக்கிறீங்க. இதுவே வந்து இந்த நம்பர், மொபைல் நம்பர், அட்மிஷன் ரிலேட்டட் குவரீஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் வந்து பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, 7733888 4137 7333888 4137 நம்பர் ரீச் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்காலர்ஷிப் மற்ற எல்லா டீடைல் பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. மீண்டும் ஒருமுறை நான் நம்பர் சொல்லிடுறேன், 7333888 4137 7333888 4136. இந்த ரெண்டு எண்கள் தான் அட்மிஷனுக்கான எண்கள். நிச்சயமா நீங்க இதற்காக கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் கிடைக்கும். ஸோ தன்னம்பிக்கையோட சாரும் அவங்களுடைய டீமும் காத்துட்டு இருக்காங்க, டீம் மேட்காக காத்துட்டு இருக்காங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உதயகுமார் சாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, Alapakamati.